தமிழ் டிராவல் சேனல்ஸ்க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போச்ட் எக்னு ஒரு இங்கிலீஷ் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல, இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம ஆம்லெட் சாப்பிட்ருப்போம், ஃப்ரைட் எக்கு, பாயில்டு எக்கு, முட்டை கலக்கி, வடியல், முட்டை பொரியல் எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக் ரெசிபி. 3 மினிட்ஸ் தான் குக் பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. போஸ்ட் எக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முட்டை, அப்புறம் தண்ணி, இது ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். நாங்கள் கூடவே ஒரு அஸ்பாரகஸ் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஆலிவ் ஆயில். ஒரு பேன் எடுத்துட்டு அதுக்கு இந்த ஒரு எக்கு குக் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் நிறையவே தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த எக்கு போச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து இப்போ ஹீட் பண்ணணும். போஸ்ட் எக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி இப்போ கொதிச்சுட்டே இருக்கு. நம்ம ஆம்லெட்டு இல்லை ஃப்ரைட் எக்கு ஆஃப் ஆயில் அந்த மாதிரி பண்ணணும்னா ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதில் ஒரு ஆயிலும் கிடையாது, அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எக்ஸை முட்டையை இப்படி நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் இந்த எக்கை வந்து அப்படியே கிராக் பண்ணி அந்த பாட்குள்ளேயும் போடலாம் கொதிக்கிற தண்ணியில். ஆனால் இப்படி ஒரு பவுலில் நீங்கள் எக்கை ஓப்பன் கிராக் பண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது, ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது. கரெக்டாக அந்த கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றணும். நீங்கள் நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்க இருந்ததுன்னா அந்த முட்டையோட வெள்ளை கருவெலாம் அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு ஸ்டேஜ் முன்னாடி, அதுதான் கரெக்டான டெம்பரேச்சர். அப்போ நீங்கள் வந்து இந்த உடச்சி வச்ச முட்டையை நீங்கள் கப்லேருந்து உள்ளே ஊற்றணும். 2.5 நிமிஷம் ஆச்சு நாங்கள் அதை குக் பண்ணி. ஸோ இப்போ முட்டையை எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி இல்லை ஏதாவது ஓட்டை இருக்கிற கரண்டியாக பார்த்து நீங்கள் அது முட்டையை எடுக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியெலாம் வடிஞ்சு பாத்திரத்துக்குள்ளே விழுந்து. இந்த முட்டையோடு சேர்ந்து ஒரு அஸ்பாரகஸ் ஃப்ரைடு அஸ்பாரகஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அது லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அஸ்பாரகஸ் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அஸ்பாரகஸ் குக் ஆகிறதுக்கு 4 to 5 மினிட்ஸ் தான் தேவை. முட்டை ரெடி ஆகிட்டு இருக்க அதே டைம்லே நம்ம இந்த சைடில் இந்த அஸ்பாரகஸ் ஃப்ரையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இதை ஃப்ரை பண்ண ஆரம்பித்து 4 மினிட்ஸ் ஆச்சு. வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்து அதில் இந்த குக் பண்ண அஸ்பாரகஸை நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அஸ்பாரகஸ் மேலே நம்ம போச் பண்ண எக்கை அப்படி பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த போச்ட் எக்ஸ் மேலே நமக்கு தேவையான சால்ட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பேப்பர், க்ரஷ் பண்ண பேப்பர் இல்லாட்டி பவுடர்ட் பேப்பர் இதுக்கு மேலே தூவிக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப. வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த எக் வந்து செமையாக குக் ஆகிருக்கு. அந்த முட்டை தண்ணியில் அந்த குக் பண்ணனால அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குது. அந்த எக் யோக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணும்போது ரன்னியாக வந்தது, அந்த கன்சிஸ்டன்சி அப்படி தான் இருக்கணும். அது உடைக்கும் போது அந்த எக் யோக் வந்து இப்படி வெளியில் ஒழுகணும் எக்லேருந்து. இது ஒரு வகையான இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ண போகிறோம், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் திஸ். நன்றி, வணக்கம்.